சென்னை தனியார் மருத்துவமனையில் மூத்த மருத்துவர் கருணாநிதி கைது செய்யப்பட்டதற்கு முதலமைச்சரின் காழ்ப்புணர்ச்சியே காரணம் என்று மு க ஸ்டாலின் குற்றஞ்சாட்டியுள்ளார். மாநில அரசின் இந்த போக்கு கண்டிக்கத்தக்கது என்று அவர் கூறியுள்ளார். மூத்த மருத்துவர் ஒருவரை கடும் குற்றவாளி போல் நடத்தியுள்ளதாக சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய ஸ்டாலின் அதிருப்தி தெரிவித்துள்ளார். அப்படி சொன்ன அந்த மருத்துவர் மீது, அதிலும் குறிப்பாக அவருடைய பெயரை கேட்டு அதில் மிகுந்த ஆத்திரமடைந்த முதலமைச்சர் அவர்கள் அவர் மீது வழக்கு போட வேண்டும் என்று சொல்லி காவல்துறை அதிகாரிகளும் அவர் மீது பல்வேறு பிரிவுகள் கொண்ட வழக்குகள் போடப்பட்டு அன்றே ஒரு கொள்ளைக்காரனை கைது செய்வது போல வீட்டிலே போய் அவரை கைது செய்து புழல் சிறைகளை கொண்டு போய் அடைத்து வைத்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு அவர் நீதிமன்றத்திற்கு சென்று ஜாமீனில் வெளியிலே வந்திருக்கிறார். எனவே இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ குழுவினுடைய சங்கம் மட்டுமல்ல, அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய மருத்துவ சங்கமும், மருத்துவர்களாக இருக்கக்கூடிய சங்கத்தை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மருத்துவர்களும் அதுகுறித்து தொடர்ந்து கோரிக்கைகளை வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக சட்டமன்றத்தில் திமுக கொண்டுவர முயன்ற கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதை கண்டித்து திமுக உறுப்பினர்கள் இன்று முழுவதும் சட்டமன்ற நடவடிக்கைகளை புறக்கணித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். அவைகளை விவாதிக்க வேண்டும் என்று நேற்றைய தினம் நாங்கள் சபாநாயகரிடத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானமாக கொண்டு வர வேண்டும் என்று எழுதி தந்திருக்கிறோம். நேற்றைக்கும் எடுக்கவில்லை, எனவே இன்றைக்கும் அதை எடுக்கவில்லை. அதை கண்டிக்கக்கூடிய வகையிலே மட்டுமல்ல, நேற்று சட்டமன்றத்தில் ஒரு அசாதாரண ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதில் சொல்லிய போக்குவரத்துத்துறை அமைச்சர் பாலாஜி அவர்கள் என் மீது ஒரு தேவையற்ற ஒரு அபாண்டமான வார்த்தையை சொன்ன காரணத்தால் அது குறித்து எழுப்பப்பட்ட பிரச்சனையில் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய திரு அன்பழகன் அவர்களையும் திரு சிவசங்கர் அவர்களையும் இரண்டு நாட்கள் அவை நடவடிக்கையில் கலந்து கொள்ளக்கூடாது என்று ஒரு தீர்ப்பை தந்திருக்கிறார்கள். எனவே அதை கண்டிக்கக்கூடிய வகையிலும் இன்றைக்கு நாங்கள் அவையை முழுமையாக புறக்கணித்து இங்கு வெளிநடப்பு செய்திருக்கிறோம். சென்னை தனியார் மருத்துவமனை ஒன்றில் காவல்துறை துணை ஆய்வாளர் ஒருவருக்கும் நோயாளி ஒருவரின் தனி மருத்துவர் கருணாநிதிக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. தீவிர கண்காணிப்பு பிரிவில் காலணியுடன் நுழைய முயன்ற துணை ஆய்வாளரை மருத்துவர் கருணாநிதி தடுக்க முயன்றுள்ளார். இதன் எதிரொலியாக அவர் கைது செய்யப்பட்டு இரவோடு இரவாக சிறையில் அடைக்கப்பட்டதே பிரச்சினைக்கு காரணம்.